வணிக மகளிர் விஷயம்னா கண்டிப்பாக சொல்கிறேன். பச்சை சும்மா நம்ம பண்ணா அதாவது நம்ம பைப்பில் கண்ணாக்காரன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைட்டானிக் பெட்டர் ஸ்கேர் விட்டுருந்தான். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமோட நான் சொன்ன டைம் வந்து முடிஞ்சு போச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நாச்சு வரும் அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அதாவது என்னதுன்னா போக்கர் MP40 இது மாதிரிலாம் பலமான இன்குபேட்டர்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அது வருமா வராதோ அப்படின்ற ஒரு மேட்டருக்குள்ளே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகளே. ஓகே ரைட்டியா, இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போக போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டில் ஃப்ரீயாகவே கிடைக்க போது அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே ரைட்டியா, இப்போ நம்ம ஐடென்டிக்க போக போகிறோம். அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது கோல்ட் ராயல் வரப்போகுதுல்ல. ஸோ அது வந்து என்ன கோல்ட் ராயலாக இருக்கும், என்ன காஸ்டியூமாக இருக்கும் அப்படின்ற டூப்புக்கு மேட்டர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. அதனால் இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் கொப்பு கொப்பு எதுவுமே பண்ணிவிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோ தயவு செஞ்சு எனக்காக ஸோ ஆளுக்கு பாட்டு ஒருத்தரும் ஒரே ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மக்களே. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருக்கேன். இப்போ இந்த வீடியோ சும்மா கேர லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போயெல்லாம் கூடு கூடுனேன். ஓகே மேக்கே, வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாக்காரன் கிரெஜியை எப்படி சொல்கிறது, இன்றைக்கி ஈவினிங் சும்மா வேறு லெவலுக்கு ஒரு ஈவெண்ட் விட்ருப்பான் அப்படின்னு சொல்லி பாய் பார்த்தா வேறு லெவலுக்கே கண்டிப்பாக ஒரு ஈவெண்ட் விட்ருக்கான் மக்களே. ஓகே ரைட்டு, அதை பற்றி நம்ம பத்து பார்த்துடலாம். ஓகே அப்படின்னு ஈவெண்ட் விட்டு விட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நம்மளுக்கு ரீஜினல் பேட்டில் அப்படின்ற ஒரு பேட்டில் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து சீசன் 4 அப்படின்ற நியூ சீசன் வந்திருக்குது. ஓகேங்களா? இந்த சீசன் 4லையும் நம்மளுக்கு சேம் ரிவார்ட் தான் கொடுக்க போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புலி மண்டையை அப்புறம் அந்த குளூவாலு அப்புறம் அந்த டைட்டன் ஸ்கேரு இது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் போது மக்களே. ஓகே, இதில் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு அந்த குளூவாலு அந்த டைட்டன் ஸ்கேரு அந்த புலி மண்டையெல்லாம் பர்மனண்டாடா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக பர்மனண்ட் கிடையாது. பட் இவன் மாதம் மாதம் இந்த மாதிரி ஒரு பேட்டில் ரீஜினல் பேட்டில் அப்படின்னு ஈவெண்ட் விட்டுட்டே வரான். ஸோ நம்மளுக்கு இதில் பெனிஃபிட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஓசியில் கொடுக்குறான், நம்மளும் வாங்கி வாங்கி மாதம் மாதம் வச்சுக்கலாம். ஓகே மக்களே ரைட்டே, இப்போ நம்ம இன்னொரு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். அப்படி எந்த ஈவெண்ட்டாக காமிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எந்த ஈவெண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஐபி அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டு, அதாவது வேலையில் பட்டதாரி அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற விஐபி ஈவெண்ட். ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல கம்மி டைமண்ட், அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு 100 டைமண்ட் கொடுத்தாலே இல்லை எக்கச்சக்கமான விஷயம் நீங்கள் ஃப்ரீயாக எடுக்கலாம் மக்களே. அதில் ஒரு விஷயம் தான் நீங்கள் இப்போ ஃப்ரீயாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா கொய்யால சொல்லி சொல்லணும் அப்படின்னு கேட்பீங்க. இருங்க சொல்கிறேன், என்னடா இது பண்டிலி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நம்மளுக்கு வந்து முன்னே இந்த இடத்துல வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவை முனியம்மா ட்ரெஸ் இருந்துச்சு. இப்போ வந்து ராஜாரோணி ட்ரெஸ் இருக்குது மக்களே. ஓகே ரைட்டு, ஸோ இந்த விஏபி கிரேடு 30 நாளைக்கு ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் ஆகிட்டே வரும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு. அதில் நம்மளுக்கு இன்னும் சும்மா வேறு லெவலுக்கான ஒரு பண்டில் தான் மக்களே விட்டுருக்கான். இருங்க அந்த பண்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். எங்கே அந்த பண்டில்? ஸோ இதுதான் மக்களே அந்த பண்டில். ஓகேங்களா? இந்த பண்டில் தான் நீங்கள் முன்னே பார்த்த பண்டில். இதில் தான் நான் வச்சு, அதாவது இந்த பண்டில் தான் நம்மளுக்கு இப்போ விஐபி கிரேட்டில் வந்திருக்க பண்டில். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் எதுவுமே இல்லை, விஐபி கிரேட்டில் 100 டைமண்ட் கொடுத்து போட்டிங்கன்னா இந்த பண்டில் சும்மா அழகாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பண்டில் ஆக்சுவலாக ஈவெண்ட்டில் வந்து ஒரு 1000 டைமண்ட் 400 டைமண்ட் கொடுங்கண்ணா. பட் இப்போ 100 டைமண்டுக்கு அல்பமாக விட்டுருக்கான் கரீனாக்காரன். பட் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பர்மன் டூல் வருது, நிறைய பேருக்கு கஷ்டம். அது நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தோம், அந்த விஐபி கிரேட்டில் போய் எப்படி அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன், அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே மைக்கிலே. ஸோ ரைட்டு, ஸோ இந்த பண்டில் தான் நம்மளுக்கு விஐபி கிரேட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீமேல் பண்டில் ஓகேங்களா, அந்த பண்டில் ரெண்டு பண்டிலுமே வருது மக்களே. சும்மா வேறு லெவலுக்கான பண்டில் தான் விட்டுருக்கான் விஐபி கிரேட்டில். ஓகே ரைட்டியா, இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. இப்போ வேறு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். அப்படின்னா ஈவெண்ட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இவ்வளோ நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் தான் ஈவெண்ட்டு. என்னடா ஈவெண்ட்டு கொய்யாலா சொல்லி சொல்லடா அப்படின்னு கேட்பீங்க. இருங்க சொல்கிறேன், என்னடா மண்டு போச்சே, இந்த ஈவெண்ட். ஓகே, இந்த ஈவெண்டா? அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னே டைட்டன் ஸ்கேர் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஏகேக்கு ஏகே இன்குபேட்டர் வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு MP40 வருமா அப்படின்றதான் நிறைய பேர் டவுட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகே இன்குபேட்டர் இருந்துச்சு, அடுத்தது டைட்டன் ஸ்கேர் இன்குபேட்டர் வந்துச்சு. இப்போ வந்து டைட்டன் ஸ்கேர் இன்குபேட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்ததான் நம்மளுக்கு இந்த இடத்துல, ஸோ நம்மளுக்கு டைட்டன் ஸ்கேர் இன்குபேட்டர் வந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றதான் நிறைய பேரோட டவுட்டு. ஸோ மேபி பார்த்தீங்கன்னா போக்கர் MP40 வருமா அப்படின்றதான் நிறைய பேர்த்தோட டவுட்டாக இருக்கும். ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ இதை பற்றி போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோலும் அதே பற்றி தான் அதே தான் பார்க்க போகிறோம். என்னன்னா இந்த இடத்துல திருப்பியும் நம்மளுக்கு போக்கர் MP40 வருமா, ஸோ அகெயின் ரிட்டன் பேக் வருமா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ போக்கர் MP40 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டாக வந்ததுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நம்ம ஒரு 2 மாதம் 3 மாதமே ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து திருப்பி அது ரிட்டன் பேக் வருமானு கேட்டிங்கன்னா
கண்டிப்பா வரும். ஸோ நம்மளுக்கு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு, அதாவது நம்மளுக்கு வரும்னு சொல்லவும் முடியல வராதுன்னு சொல்ல முடியல. ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன். ஏன்னா திடீர்னு வரும்னு சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்க, வரும்னு சொல்லிவிட்டேனா அப்படிங்கிற வரலன்னு கேட்பீங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தும் அப்படியே சமமாக சொல்லிட்டுக்கிறேன். ஸோ மேபி வரலாம், மேபி வராமல் கூட போகலாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ வரும், கண்டிப்பாக வரும், பட் இப்போயே உடனே வந்துடாதே, மேபி லேட் ஆகும் அப்படின்றது தான் என்னோட ஒரு முடிவு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உடனே அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த இடத்துல மேபி வேறு ஏதாச்சும் ஸ்பெஷல் ராயல் வரலாம் மக்களே, ஓகேங்களா? ஸ்பெஷல் ராயல் நம்ம டிசம்பரில் வந்து வரலாம். ஸோ எதுக்காச்சும் கிறிஸ்மஸ்க்கு அது மாதிரி ஸ்பெஷல் ராயல் வரலாம். அப்படி எதுவும் வரலன்னா கண்டிப்பாக இந்த போக்கர் MP40 தான் வரும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ஸோ டைட்டனிங்க்கு பெற்ற ஸ்கேர் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போக்கர் MP40 வர சான்ஸ் இருக்குது. அப்படி வரலன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ராயல் வரும். மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் ராயல் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த போக்கர் MP40 விடுவான் அப்படின்றது நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஓகேங்களா? ஓகே ரைட்டு மக்களே. இப்போ வந்து என்னடா இது கொய்யால அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு கோல்ட் ராயல் மக்களே. அடம் கொய்யால, இது கோல்ட் ராயலா? யார்டெல்லாம் கதை விட்டுக்கிற, இது ஏதோ பொம்மை படத்துலேருந்து போட்டோ பிடிச்ச மாதிரியே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கோல்ட் ராயல் கிடையாது. ஸோ வச்சு கோல்ட் ராயல் நான் காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது சும்மா வேறு லெவலுக்கு இருக்கும் போதே நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு கோல்ட் ராயலை. அப்படின்னால பெரிய பில்டப் கோல்ட் ராயலா அப்படின்னு கேட்பீங்க. இதுங்க நான் உங்களுக்கு அந்த போட்டோ காமிச்சிடுறேன், அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க இது கோல்ட் ராயலா இது விற்று போன ராயலான்னு பார்த்துக்கோங்க. இதுதான் மகிழே, ஓகே. அடம் கொச்சா இல்லை டேய், இது ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ஸேடா அப்படின்னு கேட்பீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயல் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து இது கோல்ட் ராயலாக சொல்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது கோல்ட் ராயலாக வராது அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இது வரைக்குமே கோல்ட் ராயல் பண்டில் கன்ஃபார்மே ஆகலை மக்களே. ஸோ இது அது அப்படின்னு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்மளாலையும் ஒரு ஸ்டேபிளாக சொல்ல முடியல இதுதானா கோல்ட் ராயல் அப்படின்னு சொல்லவே முடியல மக்களே. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் ராயல் சொல்லி அது கண்டிப்பாக இது நம்மளுக்கு வருமா வராதா அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வரேன். இது நம்மளுக்கு மேபி பார்த்தீங்கன்னா வர சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பீச் பை ட்ரெஸ், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு ஏறினே வந்துட்டு தான் இருக்குது. இதில் ஏன் திருப்பியும் கோல்ட் ராயல் விடுறா அப்படின்னு எனக்கு தெரியல மக்களே. ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காலையில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ ஆக்சுவலாக பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதில் என்ன விஷயம் சொல்லியிருந்தோம்னா, ஸோ நம்மளுக்கு ரேங்க் டோக்கனில் ஒரு நியூ பண்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? அந்த நியூ பண்டில் ஆக்சுவலாக கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். மேபி கன்ஃபார்ம் ஆகலை, வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரு இடத்த நோட் பண்ணியிருக்கீங்க. என்னது அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நானே அந்த இடத்த வந்து நோட் பண்ணல, பட் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம MCT ஃபேமிலிலேருந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன பார்வையா, வேற லெவல்ப்பா நம்ம MCT ஃபேமிலிலாம். ஓகே விடுங்க, என்னதான் அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பண்டில் அதோட வாய் வந்து நல்லா ஜூம் பண்ணி பாருங்களேன். ஹீரோயிக் சிம்பிள் போட்டிருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹீரோயிக் சிம்பிள் வந்து இதில் போட்டிருக்குது, ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேங்க் டோக்கனில் வர, அதாவது ரேங்க் டோக்கனில் வர பண்டிலாக இது கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லலாம் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆமாம், இது ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் சிம்பிள் இருக்குது, கண்டிப்பாக இது ரேங்க் டோக்கனில் ஒரு பண்டில், ஃப்ரீ பண்டில் தான் நம்மளுக்கு இது, கவலையப்படாதீங்க. ஸோ வேறு லெவல் மக்களை நம்ம ஃபேமிலி, ஓகேங்களா? ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் டோக்கனில் இப்போ இந்த இது போன பண்டில் இருக்குது பார்த்தீங்களா. அடுத்தது நான் முன்ன காமிச்சா இந்த பண்டில் வாயில் ஹீரோயிக் போட்டிருந்துச்சுல, அந்த பண்டில்லாம் கன்ஃபார்ம் நான் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் ஹீரோயிக் பண்டில் வச்சு என்னது அது ஹீரோயிக் சிம்பிள் வேறு போட்டிருக்குது. ஸோ நம்மளும் அது மேபி பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் போனால் தான் அது கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஓகேங்களா? பட் அது வந்து மோஸ்ட் ஆஃப் அது வந்து ரேங்க் டோக்கனில் தான் வரும் அப்படின்றத இது மூலிமா நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைபரும் அதுதான் சொல்லியிருக்கீங்க நீங்களும். ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், இப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? வேற லெவல் மக்களே. ஸோ வேணா பார்த்தீங்கன்னா அவ்வளோ நான் நோட்டே பண்ணல அந்த வாயை, இப்போ தான் நிறைய பேர் பண்ணி சொல்லியிருக்கீங்க, ஓகே மக்களே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது மக்களே. ஆக்சுவலாக விக்னம் சர்வருக்கு 7ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. நம்ம அதை ஆக்சுவலாக VPN யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி விளாட்லாம், ஓகேங்களா? அது வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இதில் நீங்கள் 2 GB ரேம் ஃபோன் இருந்தால் கூட விளாடலாம் அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்லியிருக்கான் மக்களே. அதாவது இப்போ நீங்கள் வச்சிருக்க ஃபோனில் கூட இந்த ஃப்ரீ ஃபயர் மேக்ஸை விளாட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதோட வேற லெவலுக்கு என்னாச்சும் நியூஸ் வேணும், வேற லெவல் மக்களே. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தீங்க, அதாவது ஐஃபோன் லெவல் மேக்ஸில் மட்டும்தான் அதெல்லாம் விளையாட முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தீங்க. ஏன் நானே கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், என் ஃபோனே தாங்காதுடா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 2 GB ஃபோன் இருந்தாலே போதும் இது விளாட்லாம் அப்படின்னு கதை விட்றான். ஸோ கண்டிப்பாக கதை தான் விட்றான், ஏன்னா
ஃப்ரீ ஃபயரை 2 GB விளாண்டா அளத்தான் கோயிந்தா கோயிந்தா தான். இதில் வேறு மேக்ஸு 2 GB ஃபோனில் விளாண்டா என்ன ஹேங் ஆகுன்றத அவங்களுக்கு தான் தெரியும். அதாவது 2 GB ஃபோனில் விளாட்றவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா 2 GB ஃபோன்லேருந்து தான் அப்கிரேட் ஆகி இவ்வளோ பெரிய ஃபோனுக்கு வந்தேன். எனக்கும் கண்டிப்பாக அது தெரியும், அதோட பிரச்சனைகள்லாம் எனக்கும் புரியும். ஓகேங்களா, கவலையப்படாதீங்க. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் உங்களால் 2 GB விளாடவே முடியாது. அதாவது அவன் விளாட்லான்னு சொல்லியிருக்கான், பட் விளாட முடியாதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா ரொம்ப லாக் ஆகும். ஏன்னா அது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா மக்களே, ரைட்டு. அதனால் ஆசைப்பட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் 2 GB ஃபோனில் ஏற்றிடாதீங்க, ஏன்னா உங்கள் இருக்கிற ஃப்ரீ ஃபயரும் போயிடும். ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க, அதில் தான் இந்த வீடியோ இதுக்கு மேலே பேசிக்கொண்டு இல்லை. இப்போ உங்களுக்கு நிமிஷம் பாய்.